அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. செல்வம் சேர நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன? இதை செய்தால் பணத்தை தேடி நீங்கள் அலைய வேண்டியதில்லை, அதுவே உங்களை தேடி வரும். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு முதல் எல்லா பொருட்களும் பணத்தால் வாங்கப்படுகின்றன. இங்கு பணமே பிரதானமாக விளையாடி கொண்டிருக்கிறது. இத்தகைய பணம் மற்றும் செல்வங்களை அடைவதற்கு மனிதன் செய்ய வேண்டியது என்ன? இந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு செயல்பட்டால் பணத்தை தேடி நாம் போக வேண்டியதில்லை, அதுவே நம்மை தேடி தானாக வந்து சேரும். அப்படியான ஒரு நல்ல தகவலை பற்றி இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம். முந்தைய காலங்களில் தேவைக்கு மட்டுமே பணத்தை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்று தேவையை தாண்டி ஆடம்பர விஷயங்களுக்காக பணத்தை ஈட்ட வேண்டியிருக்கிறது. அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம் இளமையை, நம் நேரத்தை பணத்தை ஈட்டுவதற்காக மட்டுமே செலவிட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும். இளமையும் நேரமும் போய்கொண்டேதான் இருக்கிறது. கடைசியில் பணத்தை வைத்து கொண்டு என்ன செய்வீர்கள்? பணத்தை ஈட்டுவதற்காக மட்டுமே பிறந்தீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி கிடைக்கின்ற பணத்தை மகிழ்ச்சியுடனும் குடும்பத்துடனும் அனுபவிக்க வேண்டும். அன்றாட செலவுகள் ஆடம்பர செலவுகளாக நீங்கள் வருமானம் அப்படி வரும் வருமானத்தை அன்றாட செலவுகளுக்காக, ஆடம்பர செலவுகளுக்காக பயன்படுத்துவதை விட உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் குடும்பத்தில் சந்தோஷத்திற்காகவும் செலவிடும்படியாக திட்டமிடுங்கள். இதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். அதேபோல நீங்கள் எதை செய்தால் பணத்தை சம்பாதிக்க முடியும் என்பதை பாருங்கள். ஒருவருக்கு பேச்சு திறமை அதீதமாக இருக்கும். அவர் பேசினால்தான் வருமானம் வரும். இத்தகையவர்கள் எல்லா இடங்களிலும் தங்கள் திறமையை நிரூபிக்க மேலும் மேலும் பேச்சு திறமையை வளர்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு பேச்சுக்கும் வருமானத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருவர் வெறுமனே பேசிக்கொண்டு இருப்பது தேவையற்ற விஷயம். எதற்காக பேசுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். பேசுவதிலும் நம்முடைய சக்தியானது வீணாகி கொண்டே இருக்கிறது. ஆகையால் நம்முடைய பேச்சை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அது நமக்கு, அதாவது பணத்தை ஈட்டுவதற்கு தேவையா தேவையில்லையா என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய சக்தியை எதை நோக்கி செலுத்துகிறோமோ அதன் மூலமே நமக்கு வருமானமும் பணமும் செல்வமும் வந்து சேர்கிறது. எனவே உங்களுடைய சக்தியை எதை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். சில பேருக்கு எழுத்தால், சில பேருக்கு பேச்சால், சில பேருக்கு உடல் உழைப்பினால், சில பேருக்கு சிந்தனையால், சில பேருக்கு மொழியால், சில பேருக்கு குரலினால் வருமானத்தை ஈட்ட முடிகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் மூலம் வருமானம் கிடைக்கிறது. நீங்கள் எந்த விஷயத்தின் மூலம் பணத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த விஷயத்திற்காக மட்டுமே உங்களுடைய சக்தியை செலவு செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களுக்காக உங்களுடைய சக்தியை விரயமாக்கக்கூடாது. பேச வேண்டிய அவசியமே இல்லாத இடத்தில் பேச்சை தவிர்க்க வேண்டும். இப்படி உங்களுடைய சக்தியை சரியான திசையை நோக்கி திருப்பிவிட முயற்சி செய்யுங்கள். மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பிடித்தே போனாலும் அவற்றை புறக்கணியுங்கள். ஒரு அளவுக்கு மேல் நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தாவிட்டால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. இந்த பூமி நமக்காகவே உருவானது என்கிற உணர்வு உங்களுக்குள் இருக்க வேண்டும். இந்த பூமியில் நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டும். இதனால் பணத்தை சம்பாதிக்க வேண்டும். சம்பாதித்த பணத்தை கொண்டு நாமும் நம்முடைய குடும்பமும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நினைத்து செயல்பட்டால் நீங்கள் நினைத்ததை அடைந்தே தீர்வீர்கள் என்கிறது சாஸ்திரம்.
எனவே உங்களது சக்தியை சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயம் பலன் கொடுக்கும், நிச்சயம் உங்களை செல்வம் சேரும். இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்து வந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.